உதயநிதி சார் உஷாரா இருங்க உதயநிதியை உப்பு மூட்டை தூக்கிட்டு இருந்த சந்தானம் ஒரு வழியா அவரை இறக்கி விட்ட பின்னாடி தான் அவரு முழு மார்க் வாங்குற ஹீரோவானாரு அதுக்கப்புறம் வந்த மனிதன் படம் நண்பேண்டா இருந்து நடிகேண்டா இமேஜுக்கு உதயநிதியை உயர்த்துச்சு அதுக்கப்புறம் அவரு நடிப்பு பயணத்துல திடுக்கிடுற திருப்பங்கள் சொந்தமா பணம் போட்டு சொந்தமா எடுத்துக்கிறாருப்பா அப்படின்னு அவரை சொல்லுல இருந்து கரையத்துறதுக்காக கை கொடுத்து பிரபல வெளிநாட்டு நிறுவனமான லைக்கா தூங்கா நகரம் சிகரம் தொடு படங்களை இயக்கிய கௌரவ் சொன்ன கதையில சரண்டரான லைக்காவும் உதயநிதியும் ஒரு நல்ல நல்ல பூஜை போட்டு ஷூட்டிங்க்கும் கிளம்பிட்டாங்க இது வரைக்கும் ஓகே இதுக்கப்புறம் சொல்லப்படுற கதைகள் தான் உதயநிதியோட காதுக்கு போச்சோ இல்லையோ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமையாச்சே சில பல சினிமா கம்பெனிகள்ல காதை தடவி கழுத சுத்தி பேசப்படுற விஷயம் இதுதான் இந்த படத்தோட கதை ஒரு அப்பாவி உதவி இயக்குனருடையது அப்படின்னும் அடிப்படையில மாற்றி திறனாளியா இவரு தான் கிட்ட வேலை செஞ்ச அவரை கழட்டி விட்ட டைரக்டர் அந்த கதையை மட்டும் வாகா சுட்டுக்கிட்டு கிளம்பிட்டாராம் இந்த கதையெல்லாம் தெரியாத உதயநிதி கௌரவ் கதைக்கு டிக் அடிச்சுட்டு ஷூட்டிங்கே கிளம்பிட்டாரு இத்தனைக்கும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கௌரவ் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருணாஸ் கிட்ட அந்த கதையை சொல்லி அவர் உதவியோட இந்த படத்தையும் இயக்கவும் கிளம்பியிருந்தாரு தான் கருணாஸ் எம்எல்ஏ ஆயிட்டாரே இப்போ தன்னோட கதை திருடப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சும் தகுந்த ஆதாரங்களோடு அதை நிரூபிக்க கிளம்பியிருக்காங்களாம் மழை வரதுக்குள்ள கொடையை விரிச்சிடுங்க உதயநிதி ஐயோ பாவோ அப்பாவி இயக்குனர் பழச்சிட்டு போட்டோம்